श्रीमान वेंकटनाथ आर्य कवितार के श्री वेदांत आचार्य वर्यो में सनिदत्ता चदाहृदे रामानुज दया पात्र ज्ञान वैराग्य भूषण श्रीमत् वेंकटनाथार्यम वंदे वेदांत देशिकम लक्ष्मीनाथ समारंभां नातयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदां भुजयुग्म रुक्म व्यामोगत सदितरान त्रणायमेने अस्मद्गुरोर्भगवतो सदयेक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमोक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रताम् स्वामी श्री कुरत्ताळ्वानुडैय सुंदर बाहुस्तवत्तिल 108 पासुरम् नेत्रु वरै अनुभवित्तोम் 107வது பாசுரத்திலிருந்து 10 ஸ்லோகங்களில் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபடுகிறார் சுவாமி குரத்தாழ்வான். அதுவும் கிருஷ்ணனாய் நீ அவதரித்த போது ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளருவதற்கு காரணம் என்ன? ரெண்டு அப்பா, ரெண்டு அம்மா, ரெண்டு குலம், அப்படி மாத்திரம் இல்லை, ரெண்டு நாயகிகள். ஒருத்தி ஆயர் குலத்திலேருந்து வந்த நப்பின்னை, இன்னொருத்தி க்ஷத்ரிய குலத்திலேருந்து வந்த ருக்மிணி பிராட்டி அப்படின்னு ஆச்சரியமாக அனுபவித்தார். அதுக்கப்புறம் பூத்தன சம்ஹாரத்தை பற்றி அனுபவித்தார். பூத்தனை என்ற அரக்கியின் மார்பை உறிஞ்சி பாலை பருகினீர் என்றோ, விஷத்தை பருகினது மட்டுமல்லாமல் அவளுக்கு மோட்சத்தை கொடுத்தீர், அவளுடைய உயிரை பருகினீர். இப்படி இவ்வளவு அப்படி எப்படி அவளுடைய உயிர் விஷம் எல்லாம் உம்முடைய வயிற்றில் எப்படி ஜெரிச்சுது அதை சொல்லும் என்று ஆச்சரியமாக அனுபவித்தார். இப்போ 109வது ஸ்லோகம் மறுபடியும் கண்ணன் அனுபவம். 109, 110 ரொம்ப அழகான அனுபவங்கள். அஸ்ரிதேஷு சுலபோ பவன் பவான் மத்யதாம் யதி ஜகாம சுந்தரா அஸ்து நாம ததுலூகலே கியத் தாமபத்த இதி கிம் ததாருதா. அன்று சௌலபியம் தோற்றும்படி, சௌலபியம் அப்படியே ஆச்சரியமாக மிளிரும்படி ஒளிரும்படி அவதாரம் செய்தது சரியே, ஆனால் எதுக்காக வெண்ணையை திருடி உரல்ல கட்டப்பட்டு அழுதாய் என்பது ஏன்? அதை எந்த குணத்தில் கணக்கிடுவது சொல்லும். சௌலபியம்காக ஆயர் குலத்தில் தோன்றினான்னு சொன்னால் கரெக்டு, ஆனால் வெண்ணையை திருடி கட்டுப்பட்டு அடிபட்டு அழுது எதுக்கு? எந்த குணத்தில் இதை சேர்க்கறது சொல்லும் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். அதாவது சுந்தரா, நீ ஆஸ்ரிதருக்கு சுலபன், அந்த சௌலபியம் வெளிப்படவே நீ கிருஷ்ணனாய் அவதரித்தாய், அது சரி. இல்லையேல் ஒரு மனித பிறவி எதுக்கு எடுக்கணும்? கரெக்டு. அப்படி ஆயர் குலத்தில் பிறந்து வெண்ணையை திருடி உரலில் கட்டுண்டு கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணப்பட்டு அப்படி கட்டப்பட்டதற்காக அப்போது அழுதாயே ஏன்? இது புரியவில்லை. இது எந்த குணத்தில் சேரும் சொல்வாய் சுந்தர தோழா என்கிறார். ஆஸ்ரிதேஷு சுலபோ பவன் பவான் மத்யதாம் யதி ஜகாம சுந்தரா. சுந்தரனே, உன் லீலைகளை புரிந்து கொள்ளவே முடியவில்லையே, அதை புரிந்து கொள்ள வல்லார் யாருமே இல்லை. நீ கிருஷ்ணனாக அவதரித்ததே உன் சௌலபியத்தை குணப்பூர்த்தியை காட்டுவதற்காகத்தானே. உபய விபூதி நாதனான நீ சாதாரண இடைச்சிறுவனாக ஆயர்குல கொழுந்தாக சிறையில் திரு அவதாரம் பண்ணி மாடி மேய்த்து ஆட்சியர்களோடு கழித்து குழலூதி எல்லாம் உன் சௌலபியத்தின் உச்சக்கட்டம் சாதாரண ஜனங்களோடு வாசியர பழகி அவர்களோடு அவர்களுடைய ஜாதியாகவே வாழ்ந்தது, அது அது சௌலபியத்தின் எல்லை நிலம் இல்லையா? சௌலபியத்தின் ஒரு கடைசி ஒரு கட்டம் இல்லையா? அதுக்கும் மேலே நீ வெண்ணை திருடினிய, அது ஏன்? திருடின பிறகு பிடிபட்டிய, அது ஏன்? பிடிபட்ட பிறகு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய, அது ஏன்? எதிலாவது எப்போதாவது கட்டுப்படக்கூடியவனானே, ஏன் கட்டுப்பட்டாய்? சரி, அதுவும் சரி. அதன் பின் அப்படி கட்டுப்பட்டதால் மிக பயந்து அழுதிய, அந்த அழுகை எதற்கு? அவாப்த சமஸ்த காமனான நீ, உனக்கு எல்லாம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னும் போது கேவலம் ஒரு வெண்ணையை திருடியது, அதற்காக பிடிபட்டது, பிடிபட்டு கட்டுப்பட்டது, கட்டுப்பட்ட பின் அழுதது, இவைகளெல்லாம் உனக்கு உள்ள அனந்த கோடி கல்யாண குணங்களில் அவை எல்லாமே சேத்தனருக்கு ஆஸ்ரிதர்களுக்கு இது பரமஹிதம். இது அவ நினைச்சாலே போரும் அவளுடைய சம்சார கட்டிலேருந்து அவளை தளர்த்தில்லாம் அப்படின்ற குணத்தில் சேர்த்தியா? எந்த குணத்தில் இது சேரும்? இதையும் நீயே எமக்கு புரிய வைத்தால்தான் எமக்கு தெளிவாகும்.
சொல்வாயாக அப்படின்னு அனுபவிக்கும் அழகு பாருங்க. ஆஷ்ரிதேஷு சுலபோ பவான் பவான் மர்த்தியதாம் எதி ஜகாம சுந்தர அஸ்து நாம தது லூகலே கிய தாம பத்த இதி கிம் ததாருத. அழகரே ஆஷ்ரிதேஷு உம்மை அண்டியவர்களிடம் சுலபக எளியவராய் பவன் ஆகி வரும் பவான் தேவரீர் மர்த்தியதாம் மனிதனான நிலையை எதி ஜகாம மேற்கொண்டீராகில் ததஸ்து நாம அது இருக்கட்டும் இருக்கட்டும் சரி சௌலபியமாக இருக்கு இருக்கட்டும். ததா தேவரீர் வெண்ணெய் கள உண்ட போது உலூகலே உரலில் கியத் எவ்வளவு தாம கயிறுகளால் கட்டப்பட்டீர் இது அது மட்டும் இல்லாமல் அறுதகா அழுதீர் கிம் ஏ மத்துரு கடைவெண்ணெய் களவினில் உரலிட ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே நம்மாழ்வார் அதை அருளியது அருளி ஆறு மாதம் மூர்ச்சித்து போயிட்டாரா எப்படி ஒரு இளமை எளிவு. தாமோதரம் பந்தகதகான கட்டுண்டவர்கள் கட்டுண்ட பண்ணிய பெருமாயனை நினைத்தாலே அவர்கள் கட்டி நின்று விடுபடுவர் சம்சார கட்டிலிருந்து சௌனக மகரிஷி அருளுகிறார் அதை 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 அனுபவிக்கிறார் ஆழ்வான். முன் ஸ்லோகத்தில் பரத்துவத்தில் ஈடுபாடு இந்த ஸ்லோகத்தில் சௌலபியத்தில் ஈடுபாடு. துயரில் மலியும் மனுஷர் பிறவியில் தோன்றி கண்காண வந்து துயரங்கள் செய்து தம் தெய்வநிலை உலகில் புக உயிக்கும் அம்மான். திருவாய்மொழியில் மூணாம் பத்து பத்தாம் பதிகத்தில் ஒன்பதாவது பாசத்தில் நம்மாழ்வார் அருளியபடி தேவரீர் மனுஷராய் தோன்றியது இருக்கட்டும். அப்படி தோன்றினால் தான் யாரேனும் ஒருத்தராவது அப்படி மனுஷனாக தோன்றினாதான் வந்தடைந்து உயிவர்னு ஒரு நோக்கால அப்படி வந்தீர் சரி. ஆனால் எவ்வளவு கயிறு கொண்டு கட்டிவிட்டதாய் கதறி அழுதீர் ஒரு கயிறு தானே கட்டினா இதை எந்த குணத்தில் சேர்ப்பதுன்னு தெரியலையே என்று கருத்து கியத் கியத் அறுத்தகா அப்படின்னு அதை சேர்க்கணும். ஒளியா வெண்ணெய் உண்டான் என்று உரலோடு ஆய்ச்சி ஒன் கயிற்றால் விழியா ஆர்க்க ஆப்புண்டு விம்மி அழுதான். கலியன் சொல்கிறார் உறக்க அழுதானா விம்மி விம்மி அழுதானா இங்கு தெரிவித்தது. இங்கு முழுதும் வெண்ணெய் அலைந்து தொட்டுண்ணும் முகிழஞ்சிறு தாமரை கையும் எழில் கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுகும் நிலையும் வெண் தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகொள் செஞ்சிறுவாய் நெளிப்பதுவும் தொழுகையும் இவை கண்ட யசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளேன்னு தேவகி புலம்பல்ல குலசேகர பெருமாள் தெரிவிக்கிறார். முழுதும் வெண்ணெய் அலைந்து தொட்டுண்ணும் முகிழ இளஞ்சிறு தாமரை கையும் அந்த குட்டி கை இளஞ்சிறு தாமரை கை அப்படி குட்டியா சின்ன தாமரை மாதிரி இருக்கிற அந்த கை அதை வெண்ணெய் அலைந்து தொட்டு உண்ணும் முழுதும் வெண்ணெய் அலைந்து அந்த கை முழுக்க அந்த பானைக்குள்ளே போட்டு தோல் வரைக்கும் அந்த வெண்ணெயை சொல்லி தோல் கையெல்லாம் வெண்ணெய் அந்த குட்டி கையிலையும் வெண்ணெய் எழில் கோல் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுகும் நிலையும் அப்படி தாம்பு கொண்டு அடிக்கிறார் அந்த கைத்த அந்த அந்த தாம்பு கயிறால் போட்டு அடிக்கலான்னு கட்டில்லான்னு வந்திருக்கா. வெண் தயிர் தோய்ந்த செவ்வாயும் தயிர் தோய்ந்த செவ்வாய் அந்த வாயை முழுக்க தயிர் அழுகை அப்படியே ஓன அழறது அஞ்சி நோக்கும் அப்படியே அது பயந்துண்டு பார்க்கறது அணிகோள் செஞ்சிறு வாய் நெளிப்பதுவும் அப்படியே அந்த அந்த உதடு துடிக்கிறது அந்த பயத்திலையும் அழுகையிலையும் கஷ்டத்திலையும் தொழுகையும் ரெண்டு கையாலையும் அப்படியே சேவிக்கிறது கையை கூப்பிண்டு என்ன நான் ஒன்றும் பண்ணலைமா உற்றுமா அப்படின்னு அழறது இவை கண்ட யசோதை தொல்லை இன்பத்தி இறுதி கண்டாளே அப்படிங்கிற பெரிய இவர் குலசேகரர் தொல்லை இன்பத்தின் இறுதி கண்டாளே இந்த யசோதை எவ்வளவு ஒரு இன்பத்தை அவ கண்டா அப்படின்னு தேவகி புலம்புகிறார் எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னு. இவ்வளவு ஆச்சரியமான ஸ்லோகம் முடிஞ்சு அடுத்த ஸ்லோகத்தில் சுந்தரோரு புஜநந்தனந்தனா துவம் பவன் பிரமர விப்ரமாலக மந்திரேஷு நவநீத தல்லஜான் வல்லவீதி வல்லவீதிய முத வியசூச்சுரா வல்லவீதிய முத வியசூச்சுரா அதாவது சுந்தரோரு புஜா அழகிய பருத்த தோளுடைய திருமாலரின் சோலை மலை அரசே தேவரீர் பிரமர விப்ரம வண்டுகளை ஒத்த அழகிய அலககா திருக்குளர் கற்றை உடையவராய் நந்தநந்தன பவன் நந்தன் மதலையாய் மந்திரேஷு ஆயர் மனைகளில் நவநீத தல்லஜம் சிறந்த நறுவெண்ணை வியச்சூச்சுரக களவு கொண்டீரோ உத அல்லது வல்ல வீதியம் ஆயர் சிறுமியர்களின் மனதை கொள்ளை கொண்டீரோ
நீங்கள் வெண்ணெயை களை கொலவு கொண்டீரா இல்லை ஆயர் சிறுமிகளின் மனசை கொள்ளை கொண்டீரா தெரியலையே. நந்தகுமாரனாக அழகு மிளிரும் கேச பாஷத்துடன், நந்தகுமாரனாக அந்த சுருண்ட கேசங்களும், அப்படி குண்டு குஷ்குன்னு புஷ்டியா அந்த கண்ணன், குட்டி கண்ணன், ஆயர் இல்லங்களுக்கு போய் வெண்ணெய் திருநியா இல்லை ஆயர்களுடைய சிறுமியருடைய உள்ளத்தை திருநியா தெரியலையே. சுந்தரத்தோருடைய பிரானே, நீ நந்தகோபனுடைய செல்வ பிள்ளையா இருந்தபோது வண்டோ திருண்ட குழற்கற்றையுடன் ஆயர் இல்லங்கள் புகுந்து சிறந்த வெண்ணையை மட்டுமா திருண்ண, அந்த சிறுமியர் உள்ளங்களையும் உன் அழகால் கவர்ந்து விட்டா இல்லையா அப்படிங்கிறார். அதிமானுஷஸ்தவத்தில் காந்தாள காந்த மமலம்னு அந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். அந்த 42வது ஸ்லோகத்தில் காந்தாள காந்த மமலம் கமலாய தாட்சம் உத்ப்ரூ விலாச முதிதஸ்மித முன்ன சம்ச, அதில் வந்து எம்பெருமான் திருமுக மண்டலம் அழகிய முன் உச்சி குழல்களால் அழகாயும், தாமரை இதழ்களை ஒத்த நீண்ட திருக்கண்களும், அழகிய வளைந்த புருவங்களும், பொங்கி எழும் இள நகையும் புன்னகையும், எடுப்பான மூக்கும், இத்தகைய திருமுகத்துடன் ஆயர் மனைகளில் என் அப்பனே நீ வெண்ணெய் திருநியா இல்லை ஆயர் சினிமிகளின் மனத்தை கொள்ளை கொண்டையான்னு அங்கேயே அனுபவித்தது. மறுபடியும் அந்த திருமுக மண்டல சோபையை எண்ணி இன்புறுகிறார் ஆழ்வான். இந்த ஸ்லோகத்தில் நீ கிருஷ்ணனாக அவதரித்த போது உன் அழகிலும் பேச்சிலும் குழல் இசையிலும் மற்ற சேஷ்டிதங்களிலும் எல்லாரும் தம் வசம் இழந்தார்கள். நீ உன் சகாக்களோடு கூடி ஆயர்பாடியில் எவ்வளவு லீலைகள் பண்ணினாய் அவைகளை எப்படி அனாயாசமாக பண்ணினாய். திருட்டுகளை கூட நீ திருடு கொடுத்தவர்களே பார்த்து பார்த்து அந்த வெண்ணையை, அவன் வந்து திருடட்டும், அவன் திருடுற அழகை பார்க்குறோம், அவன் திருடுற அழகை பாருங்கோ அப்படின்னு அவன் ஒளிஞ்சின்றிருந்து பார்ப்பானான் இவன் திருடினதை. திருடு கொடுத்தவர்களே அதை பார்த்து ரசித்து தமது மனங்களில் அதை கொள்ளை போக விட்டனரே. ஆயர்பாடியில் அன்று நீ ஆயர்களுடைய வீடுகளுக்கு போய் வெண்ணெய் பால் தயிர் ஆகியவற்றை திருண்ணியா இல்லை அங்கே இருக்கிற பெண்கள் சிறுமிகள் அவர்களுடைய மனங்களை திருண்ணியா. அதனால்தானே உனக்கு 16,000 கோபிகள் உள்ளம் பறிகொடுத்து காதலிகளாயினர். அதனால்தானே ஆயர்குல தாய்மார்கள் தங்கள் வீட்டு வெண்ணையோடு தங்கள் மனங்களையும் உன்னிடம் பறிகொடுத்து உன்னை பிடித்து தண்டிப்பதில் கூட உற்சாகமே இல்லாமல் போனர். அவனை வந்து தண்டிக்கணும்னு தோணலையா அவளுக்கு. ஆகவே நீ வெண்ணையோடு ஆயர் பெண்களின் மனங்களையும் திருடிவிட்டாய் என்றுதான் தோன்றுகிறது ஆழ்வான் அனுபவிக்கிறார். அடியே தன்யோஸ்மே.